ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து என்னோட ஸ்டைல்ல மட்டன் கிரேவி எப்படி பண்றேன்னு உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம், பூண்டு, கொத்தமல்லி தழை, இஞ்சி, தேங்காய், பட்டை சோம்பு, ஒரு தக்காளி, கசகசா கொஞ்சம். இதுக்கு தேவையான மட்டனுக்கு தேவையான மிளகாத்தூள், அது வந்து இந்த கரண்டியால ரெண்டு கரண்டி எடுத்திருக்கேன். அப்புறம் வந்துட்டு இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் ஒரு குக்கர்ல வந்து சின்னதா ஆயில் விட்டு, கொஞ்சமா ஆயில் விட்டு அதுல வந்து வெங்காயத்தை வந்து ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற வெங்காயத்தை வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, ஒரு குக்கர்ல வந்து நான் ஆயில் போட்டிருக்கேன், கொஞ்சமா ஹீட் ஆயிடுச்சு. இதுல வந்து இதை போட்டு நான் ஃப்ரை பண்ண போறேன். ஃப்ரை பண்ணிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி நான் ஆயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இது கூட நான் எல்லாத்தையும் போட்டு இப்ப கிரைண்ட் பண்ண போறேன். இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா டேஸ்டாவும் இருக்கும் கிரேவி. இது வந்து பேச்சுலர் ஆளுங்களுக்கும் சரி, பொண்ணுங்க புதுசா சமையல் கத்துக்கிறவங்களுக்கும் சரி, இது ஈஸியா வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க மட்டன் கிரேவி. இது கூட வந்து எல்லாத்தையும் நான் போட போறேன். ஃபர்ஸ்ட் கோகனட், அப்புறம் இதோட வந்து நான் இஞ்சி போட போறேன். இஞ்சி பூண்டு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க சேர்த்துக்கிறீங்களோ சீக்கிரமா வந்து நம்மளுக்கு ஜீரண சக்தி ஆகும். இஞ்சி பூண்டு, இது கூட பட்டை சோம்பு, கூட இந்த கசகசா கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. இதை வந்து ஹீட் குறைக்கும், டேஸ்டும் தரும். அப்புறம் இதோட இந்த மிளகாத்தூளையும் இதுலயும் சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம், இல்ல குழம்பு சரி மட்டனை தாளிக்கும் போது அதுலயும் தண்ணி ஊத்தி கரைச்சி ஊத்திக்கலாம். நான் இதோடய சேர்த்திக்க போறப்போ சேர்த்திட்டங்க, அவ்வளவுதான். இத கிரைண்ட் பண்ணிட்டு வந்து நம்ம பார்ப்போம். பாருங்க இந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சுக்கோங்க. இப்ப வாங்க எப்படி தாளிக்கிறதுன்னு பார்ப்போம். பாருங்க நான் குக்கர் வச்சிட்டேன். இதுல ஃபர்ஸ்ட் கொஞ்சமா எண்ணெய் விட்டுருக்கேன். இதோட வந்து கொஞ்சம் கால் ஸ்பூன் வந்து கடுகு போடுறேன். கொஞ்சமா சோம்பு, கொஞ்சமா மஞ்சத்தூள், அது பொரிஞ்ச உடனே இந்த வெங்காயம், கருவேப்பிலை, இது நல்லா ஃப்ரை ஆகுதுங்க. இதில் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. அப்புறம் இது வதங்கினதுக்கப்புறம் இதில் மட்டனை சேர்த்திக்கோங்க. மட்டனை சேர்த்திட்டு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. நான் வந்து கல் உப்பு தான் சேர்த்திருக்கேன். மட்டன் நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. ஓகேங்க, இதில் நம்ம அரைச்சி வச்சு விழுது இருக்கு இல்லையா, அதை ஊற்றிடணும். போதும், இதுக்கு மேலே தண்ணி ஊற்றாதீங்க. ஏன் அப்படின்னா மட்டன்லேயே நிறைய தண்ணி விடும், சரிங்களா? இதுல போடுங்க, இதுக்கு மேல தண்ணி விடாதீங்க.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குங்க. இது ஒரு கொதி வந்தோடனே குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 விசில் விடுங்க. 5 விசில் விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள், கரெக்டாக கிரேவியாக இருக்குங்க. இப்போ கொதிக்கிதுங்க. நான் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே சும்மா அப்படியே வச்சு நான் க்ளோஸ் பண்ண போகிறேன். இதை க்ளோஸ் பண்ணி வச்சு 5 விசில் மட்டும் விடுங்க, 5 இல்லைன்னா 6 விசில் விடுங்க. அப்போ தான் நல்லா மட்டன் வேகும். அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பாருங்க, போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட்டும் வச்சாச்சு. 5 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். பாருங்க, 6 விசில் விட்டேன். எவ்வளோ செம கிரேவியாக இருக்குதுங்க. இது வந்து மத்தியானம் லஞ்சு, காலையில் டிஃபன், இல்லை வெஜிடபிள் புலாவ், இந்த மாதிரி ஐட்டத்துக்கெல்லாம் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா செம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாங்க, டைமும் சேவ் ஆகும். அவசரத்துக்கு ஹவுஸ் ஒய்ஃப்க்கெல்லாம் இது யூஸ் ஆகுங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வேஸில் வந்து இது யூஸ் ஆகுங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. அது வரைக்கும் பாய்.